Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்திற்கு ஒரு 4 நாட்கள் இடைவெளி விட்டு இன்றைக்கு நம்ம பாடத்தை தூக்குகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி கிராமர் பாடங்கள் ஒரு சர்ஃபு நகவுடைய பாடங்கள் எல்லாம் மேக்சிமம் முடிந்து விட்டது. அரிதாக வரக்கூடிய சில சட்டங்கள் இருக்கும், அது அந்தந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், நினைவுபடுத்திக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னையிலேருந்து என்ன செய்யணும், பழையபடி இந்த குரானுடைய அர்த்தத்தையும் பார்க்குறோம். அதுக்கு பிறகு உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹுடைய அடிப்படை விதிகள், அதே மாதிரி உலூமுல் குரான், குரானுடைய கலைகள், அப்புறம் உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலைகள், அதுக்கப்புறம் புகாரியுடைய தமிழாக்கம் என்று பல வகைகளாக இந்த பாடத்தை வந்து நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். அதில் இந்த பாடம் மட்டும் பழசு தொடர்ச்சி தான். இந்த குரானுடைய வார்த்தைக்கு அர்த்தம் செய்வது மட்டும் ஏற்கனவே இருந்தபடி இந்த வெள்ளி சனி வரும். மீதி 5 நாட்களுடைய பாடங்கள் தான் உங்களுக்கு வந்து மாற்றப்பட்டு வருது. இப்போ நம்ம பக்ராவுடைய சூறாவில் 85 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் கொஞ்சம் நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு சொல்லுமே நீங்கள் ஏற்கனவே படித்த இலக்கண விதிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் ஏதாவது படிக்காத ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை உங்களுக்கு சுட்டி காட்டுவோம். இப்போ 86வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். உலாயிக்க அல்லதீன இஷ்தரவுல் லலாலத்தை பில்ஹுதா இப்படிங்கிறது இந்த வசம். இஸ்தரவுல் ஹயாத்த துன்யா பில்லாகிரா. இந்த உலாய்க்கண்டா அவர்கள்னு அர்த்தம். இந்த உலாய்க்க என்று சொன்னால் இஸ்முல் இஷாரா படித்தோம்ல, இஸ்முல் இஷாராவில் வந்து சுட்டி காட்டுவோம். உலாய்க்கண்டா எதுக்கு உள்ளது, ஆண்பால் பன்மைக்கும் பெண்பால் பன்மைக்கும் வந்து உலாய்க்க. ஒருமையில் வந்து ஆண்பாளுக்கு தனி ஹாதா, பெண்பாளுக்கு ஹாதிகின்னு வரும். அதே மாதிரி தாலிக்க தில்க என்று வரும். இருமையில் வந்து தானி தைனி என்று ஆண்பாளுக்கு வரும், பெண்பாளுக்கு வந்து தானி தைனி என்று வரும். இஸ்முலி ஷாராவில் வந்து இது பன்மைக்கு சொல்வதாக இருந்தால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஹாவுலாயி அல்லது உலாய்க்க, ஹாவுலாயின்னு சொல்லலாம் அல்லது உலாய்க்கன்னு சொல்லலாம். உலாய்க்கன்னா இவர்கள் அல்லது அவர்கள், ரெண்டுக்கும் பொதுவாக வச்சுக்கிடலாம். அப்போ ஏற்கனவே ஒரு சாராரை பற்றி பேசிட்டதுனால உலாய்க்க இவர்கள்னால் பேசணும்ல, லமீர் மாதிரி அர்த்தத்தில் வந்திருக்கு. சுட்டி காட்டுறது உலாய்க்கு எதுக்கு வரும்னு சொன்னால், கண்ணு முன்னாடி ஆளுக்கு நிற்பாங்கள, அவங்கள காட்டி பேசுகிறதுக்கு தான் உலாய்க்க வரணும். ஆனால் குரானில் வந்து இப்படி காட்டி பேசுகிற மாதிரி வராது. அவங்கள பற்றி நம்ம குறிப்பிட்டு பேசிட்டோம்ல, பேசிட்டதுனால உலாய்க்க அவர்கள். இந்த முன்னாடி பேசணும்னே நம்ம சிந்தனையில் அந்த அவங்க யாருங்கிறது வந்துடுது, அதை சுட்டி காட்டுற மாதிரி வருது. சரியா, ஏறக்குறைய இது லமீருங்கிற இடத்துல தான் வரும். கருத்தை பார்த்தீங்கன்னா லமீருக்கு என்ன செய்ய வேண்டிய சுட்டி காட்ட தேவையில்லை. ஒரு 10 பேரை பற்றி பேசிட்டு ஹும் அவர்கள்ங்கிறோம். அவர்கள்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி இருக்குன்ற அவசியம் கிடையாது, அவங்களை நோக்கி சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அதான் இல்லை, இஸ்முலி ஷாரா எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், அந்த இவர்கள் இப்படி காட்டி சொல்லணும். காட்டி சொல்கிறதா இருந்தாலும் சில இந்த இடத்துல காட்டி சொல்கிற மாதிரி இல்லை. இந்த தோரணையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்படுது. எப்படி, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு பாதியை ஏற்றுக்கிட்டு ஒரு பாதியை நீங்கள் மறுக்கிறீங்களா, இப்படி மறுத்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட அவங்க வந்து ஈட்டு தொகையை கரெக்டாக வாங்கிக்கிறாங்க வேதத்தில் உள்ளபடி. அதே நேரத்தில் வேதத்துக்கு மாற்றமாக வீடுகளிலேருந்து அவங்க வீட்டு உரிமையாளர்களை வெளியேற்றுறாங்க. ஏன்டா இப்படி மாறி பேசுகிறீங்கன்னு நல்லா சொல்லிட்டான்ல ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தார் சொன்ன உடனே நம்ம மனக்கண்ணில் அவங்க வந்துடுறாங்க. மனக்கண்ணில் வருவதை தான் சுட்டி காட்டணும். இது பேசும்போது அவங்க முன்னாடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரியா, அப்போ உலாய்க்க, உலாய்க்கன்னா இவர்கள். இவர்கள்னா யார், சற்று முன் யாரை பற்றி 85 வசனத்தில் பேசணுமோ அவர்கள். யாரை பற்றி பேசணும், வேதத்தினுடைய ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுக்கக்கூடிய யூதர்களை பற்றி, இஸ்ரவேல் மக்களை பற்றி பேசணும். அப்போ உலாய்க்க இவர்கள்.
அல்லதீன இஷ்தரவு. இஷ்தரவுங்கிற வார்த்தை என்ன? இஷ்தரய என்றால் விலைக்கு வாங்கிறது. இஷ்தரான்னு வந்துடும். இஷ்தரய என்று சொன்னால் அசல்படி சொன்னால் இஷ்தரய இஃப்தா இஃப்தால இஷ்தரா இஷ்தரையா இஷ்தரவ். இஷ்தரவுன்னா பண்மை, இஷ்தரான்னா விலைக்கு வாங்கினான், இஷ்தரவ் என்றால் விலைக்கு வாங்கினார்கள். வாவுக்கு சுக்குன் தான், இஷ்தரவு தான். அது ஏன் லம்மு வந்திருக்குன்னு கேட்டால் அந்த இதில் ஒன்றை சேர்க்கறதுனால தான். அல் ஹயாத் லாமுக்கு சுக்குன் இருக்குல்ல, அப்போ வாவுக்கு சுக்குனும் லாமுக்கு சுக்குன்னு தான் வாசிக்க முடியாதுல்ல, அதுக்காகவே லம் ஆக்கிட்டாங்க. சரியா, இந்த இஷ்தரவு என்று இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் உடைச்சி சொன்னீங்கன்னா அல்லதீன இஷ்தரவ், உடைக்காமல் சொன்னீங்கன்னா இஷ்தரவுல் ஹயாத்த, இஷ்தரவுல் ஹயாத்தன்று உடைக்காமல் சொல்கிறதா இருந்தால், சேர்த்து சொல்கிறதா இருந்தால் லம்மு செஞ்சு படிக்கணும். ஏன் அந்த லம்மு நம்ம கொடுக்குறோம் என்று கேட்டால், இந்த அல் ஹயாத்துங்கிற லாமில் வந்து சுக்குன் இருக்கிறது. இந்த அல் ஹயாத் லாமில் என்ன இருக்குது? சுக்குன் இருக்கிறது. இந்த லாமுலையும் சுக்குனு வாவுலையும் சுக்குனு இருந்தால் ரெண்டு சுக்குன் வரக்கூடாதுங்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு ஹரக்கத்தை கொடுக்கணும். ஜம்முடைய சொற்களாக இருந்தால் லம்ம தான் கொடுப்பாங்க. இஸ்தரவுன்னு இருக்குல்ல, அது வாவுல தான் முடியும். ஜம்மு ஃபாலூ நசரூன்னு என்ன செய்யும், சென்ற காலத்தில் இருந்தாலும் சரி வருங்காலமாக இருந்தாலும் சரி கடைசியில் வாவு தான் வரும். அந்த வாவாக இருக்கிறதுனால அதுக்கு வாவுக்கு ஏற்ற மாதிரி லம்மா மாற்றிடுவாங்க சுக்குனை. அப்போ இஸ்தரவு 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 எப்போ உடைச்சிட்டிங்கன்னா, சேர்த்திங்கன்னா இஸ்தரவுள்ள ஹயாத்தன்னு மாற்றிக்கணும். சரி, நம்ம பிரிச்சியை உடைச்சியே பேசுவோம். அப்போ இஷ்தரா என்றால் விலைக்கு வாங்கினான், இஷ்தரவு என்றால் விலைக்கு வாங்கினார்கள், விலைக்கே வாங்கினார்கள். இந்த அல்லது இன்னும் சேர்ந்துருச்சுன்னா என்னவாயிரும், விலைக்கு வாங்கியவர்கள்னு ஆளை குறிச்சிரும். விலைக்கு வாங்கினார்களே அவர்கள், அந்த பழக்கம் வர்ற வரைக்கும் அப்படி சொல்லிக்கிறங்க. அல்லதீன இஷ்தரவு என்றால் விலைக்கு வாங்கினார்களே அவர்கள், அல்லது விலைக்கு வாங்கியவர்கள். வாங்கினார்கள்னா காலத்தை குறிக்குது, வினை சொல்லாவது. வாங்கியவர்கள்னா இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தம் உடையாந்துருது. அல்லதீன இஷ்தரவ் விலைக்கு வாங்கியவர்கள், ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல். அல்லதீனங்கிறதும் இஷ்தரவுங்கிற வார்த்தையும் சேர்த்து என்ன செய்யுது, ஒரு சொல்லாயிடுது. அப்போ அல்லதீன இஷ்தரவ் விலைக்கு வாங்கியவர்கள். அப்போ உலாய்க்கங்கிறது வந்து முபுத்ததா எழுவாய் இவர்கள், அதுக்கு மபுனின்னு நம்ம படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. மபுனிக்கு யாராவும் வராது, உலாய்க்க தான் அது. ரஃபு செஞ்சாலும் உலாய்க்க, நசபு செஞ்சாலும் உலாய்க்க தான், ஜர்ரு செஞ்சாலும் உலாய்க்க தான். இந்த இடத்துல ரஃபு செய்யப்பட்டிருக்கு, மபுனினால் நமக்கு தெரியலை. அப்போ உலாய்க்க இவர்கள் எழுவாய். அல்லதீ நஷ்தரோ விலைக்கு வாங்கியவர்கள், இவர்கள் விலைக்கு வாங்கியவர்கள். அல்லதீனங்கிறது ஹபரு, அதுவும் அப்படி. அல்லதீனவுன்னு என்ன வராது, ரஃபவுக்கு அல்லதீன தான், நசபுக்கு அல்லதீன தான், ஜர்ருக்கு அல்லதீன தான். அப்போ உலாய்க்கங்கிறதுக்குலையும் ரஃபவ் இருக்கிறது, அல்லதீனவுலையும் ரஃபவ் இருக்கிறது. இது வந்து இசுமு இஷாராங்கிற வகையில் மபுனியாகி விடுகிறது. அல்லதீனங்கிறது மௌசூலுங்கிற வகையில் மபுனியாகி விடுகிறது. மௌசூல் பூரா மபுனி, இசுமு இஷாரா பூரா மபுனி. அப்போ உலாய்க்க இவர்கள் அல்லதீன இஷ்தரவ் விலைக்கு வாங்கியவர்கள். விலைக்கு வாங்குறாங்கன்னா ரெண்டு வரணும். விலைக்கு வாங்குறதுன்னா என்ன வரணும், விலைக்கு வாங்கின பொருள் என்ன, விலையாக நீங்கள் கொடுத்தது என்ன. ரூபாயை கொடுத்துட்டு பொருளை வாங்குறீங்க, அப்போ ஒன்றை கொடுத்து தான் ஒன்று வாங்க முடியும். விலைக்கு வாங்குறதுன்னா என்ன, விலை ஒன்று பொருள் ஒன்று வேணும்ல. அப்போ இஷ்தரவ் விலைக்கு வாங்கினார்கள், எதை வாங்கினார்கள், வாங்கியது எது. அப்போ மஃபூல் தேவைப்படுது. இஸ்தரவுன்னா அவர்கள் வாங்கினார்கள், ஃபேலும் ஃபாயிலும் உள்ளே இருக்கிறது. எதை வாங்கினார்கள், அல் ஹயாத்த, ஹயாத்னா வாழ்க்கை, அல் ஹயாத்த துன்யா, இந்த தாழ்ந்த வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கையை, துன்யாவுடைய வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். உலாய்க்க இவர்கள் அல்லதி நஷ்தரவ் விலைக்கு வாங்கியவர்கள். எதை, அல் ஹயாத்த மஃபூலு நசபு, அல் ஹயாத்த துன்யா, இந்த துன்யா வாழ்க்கையை, தாழ்ந்த வாழ்க்கையை விலைக்கு வாங்கியவர்கள். அப்போ ஹயாத்துங்கிறது மஃபூலாக இருக்கிறதுனால ஹயாத்த என்று வந்துருச்சு. இந்த ஹயாத்துக்கு வந்து சிஃபத்து தான் துன்யா.
ஹயாத்னா வாழ்க்கை, துன்யான்னா தனா உலர்ந்து உள்ளது துன்யா. தனா என்பதனுடைய இசுமு தஃப்லீல் வந்து அதுனாண்டு வரும், அக்குபரு அன்சுருண்டு வர்ற மாதிரி அது நையுண்டு வரும். அதுனா அதுனாவுடைய பெண்பாள் என்ன? துன்யா. அதுனா தாழ்ந்தவன், துன்யாண்டா தாழ்ந்தவள். பொம்பளைக்கு சொல்கிறாந்தா துன்யா, ஆம்பளைக்கு சொல்கிறாந்தா அதுனா. அக்பர் குபுரா மாதிரி, ஆம்பளைக்கு அக்பர், பெண்ணுக்கு சொன்னால் குபுரா, அன்சரு நுசுரா. இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யுது? துன்யாங்கிறது வந்து தனா என்பதனுடைய இஸ்முத்தஃபுலில் பெண்பால் ஒருமை. தனா என்கிற வினை சொல்லுடைய இஸ்முத்தஃபுலில் எடுத்து அதனுடைய பெண்பாலில் உள்ள ஒருமை தான் எது? துன்யாங்கிறது. ஏன் பெண்பால் அங்கே கொண்டு வந்திருக்கிறோன்னு கேட்டால், ஹயாத்து பெண்பாலாக இருக்குது. ஹயாத்துக்கு சிவத்து வந்து பெண்பாலுக்கு பெண்பால் தான் வரணும். ஒரு ஆணுக்கு சிவத்தாக வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்பால் வரும், பெண்ணுக்கு சிவத்தாக வந்தால் பெண்பால் வரும். அப்போ அல்ல, ஹயாத்துங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால, தே வந்துட்டால பெண்பால் தானே, ஹயாத்து பெண்பாலாக இருக்கிறது. தே வந்துட்டால் பெண்பாளுங்கிறது பெரும்பான்மை. ஒரு அரிதாக வந்து தே வந்து ஆண்பால் தல்ஹான்லாம் பேர் வைக்கிறாங்க ஆம்பளைக்கு, அப்படி ஆண்பாளுக்கு வர ரொம்ப அரிது அது. அல் ஹயாத்னா வாழ்க்கை. எந்த மாதிரி வாழ்க்கை? அத்துன்யா, தாழ்ந்து போன தாழ்ந்த வாழ்க்கை. மஃபுலாக இருக்கிறதுனால தாழ்ந்த வாழ்க்கையை. அப்போ தாழ்ந்த வாழ்க்கையன்னா இவ்வுலக வாழ்க்கைன்னு வச்சுக்கிற வேண்டியது, நமக்கு புரிகிற மாதிரி. முதல்ல நேரடி அர்த்தம் செஞ்சுட்டு அப்புறம் கருத்தர்த்தத்துக்கு வந்துடணும். நேரடி அர்த்தம் செய்யாமல் கருத்துக்கு வரக்கூடாது. பழகின பிறகு கருத்தர்த்தம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். பழக்கம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்னா, நேருக்கு நேர அர்த்தம் செஞ்சு பழகணும். துன்யாண்டா அப்புறம் என்னென்ன முழிக்கக்கூடாது. அப்போ அல்ல, ஹயாத்த துன்யாண்டா தாழ்ந்த வாழ்க்கை. தாழ்ந்த வாழ்க்கையை அதாவது இவ்வுலக வாழ்க்கையை, அதாவது போட்டு இங்கே சொல்லிக்கிறலாம், இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கினார்கள், வாங்கியவர்கள். எதை கொடுத்து வாங்கினார்கள்? பில் ஆகிரத்தி, ஆகிரத்துக்கு பதிலாக. அந்த பேயை பற்றி முன்னாடியே படிச்சிட்டோம். சருடைய 17 எழுத்தில் பே ஒரு எழுத்துன்னு படித்தோம். இந்த பே எதுக்கு வரும்னு கேட்டால், மாற்றினார்கள் வாங்கினார்கள்னு வரும்ல, அந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வரும் பொழுது எதை கொடுத்து வாங்குகிறோமோ அதில் பேயை சேர்த்துக்கிடுவாங்க. எதை வந்து விலைக்கு வாங்குகிறோமோ அந்த பொருளில் பே சேர்க்க மாட்டாங்க. ஒன்றை கொடுத்தனே ஒன்றை வாங்குவோம். இப்போ இஸ்தரைத்துல் ஃபரசை, ஃபரசு நான் வாங்கினேன். ஃபரசுனா குதிரை, குதிரையை நான் வாங்கினேன். என்ன கொடுத்து வாங்கினேன்? பி திருஹமின், அதில் பே சேர்த்துக்கிறணும். ஒரு திருகத்தை கொடுத்து, பி தீனாரின், ஒரு தீனாரை கொடுத்து, பி ரியாலின், ஒரு ரியாலை கொடுத்து வாங்கினேன். அப்போ எதை நம்ம கொடுக்குறோமோ அதில் பே வரணும், எதை வாங்குகிறோமோ அதில் பே வரக்கூடாது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்து, இது ஏற்கனவே இந்த பேயுடைய பாடத்தில் நடத்திட்டோம். ஜருடை எழுத்து 17 எழுத்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தையே உதாரணத்துக்கு போட்டால் சொல்லியாச்சு. இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறோம். அப்போ திருப்பி ஒருக்கா வாங்க. உலாய்க்க இவர்கள் அல்லதி நஷ்தரவ், விலைக்கு வாங்கியவர்கள். அல்ஹயாத்த துன்யா, தாழ்ந்த வாழ்க்கையை. பில் ஆகிரத்தை, ஆகிரத்தை கொடுத்து. அதாவது இவங்களுக்கு ஆகிரத்தை வந்து எல்லாரும் ஆகிரத்துங்கிற ஒரு சாய்ஸ் தரப்பட்டிருக்கிறது நம்ம அனைவருக்குமே. அந்த சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? இது எனக்கு வேணாம், அதை கொடுன்னு சொல்லி ஆகிரத்தை விற்றுப்புட்டு துன்யா வாங்கிக்கிறது. ஆகிரத்துங்கிறத வேதத்தால் கொடுத்துட்டான்ல, வேதத்தின்படி நடந்தாங்கன்னா உங்களுக்கு ஆகிரத்து கிடச்சிரும். அப்போ எங்களுக்கு ஆகிரத்தை வேணான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆகிரத்தை கொடுத்து துன்யாவை வாங்கிக்கிட்டானு. அதாவது இது விற்று அதை வாங்குறாங்க. ஆகிரத்தை எங்களுக்கு வேணான்னு விற்றுப்புட்டு அப்படி தான். ஏன் ஆகிரத்தை விற்கிறான்னு சொல்கிறோம்? வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுத்துட்டாலே விற்கிறேன்னு அர்த்தம். ஆகிரத்தை நம்பலான்னு அர்த்தம். வேதத்தை முழுசாக கடைப்பிடிக்கணும். ஒரு பகுதியை வேதத்தை சாதகமாக இருந்தால் ஏற்றுக்குருவோம், எங்களை பாதிக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னால் துன்யா தான் அவனுக்கு பெருசாக தெரியுது. அதனால தான் அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், இவர்கள் இஸ்தரவுல் ஹயாத்த துன்யா, தாழ்ந்த வாழ்க்கையை வாங்கியவர்கள். பில் ஆகிரத்தி, ஆகிரத்துக்கு பகரமாக. ஆகிரத்தை கொடுத்து, ஆகிரத்தை விற்று ஹயாத்து துன்யா வாங்கினார்கள். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனவே ஃபலா யு ஹஃபு, இப்படி வாங்கிட்டதுனால என்ன வாங்கிட்டால் என்ன ரிசல்ட்? என்ன வாங்கிட்டாங்க? வாங்கிட்டாங்கன்னு விட்டு போக முடியுமா?
அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல, அது அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா யுஹஃபஃபு, ஹஃபஃப என்று சொன்னால் லேசாக்குறது, ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒன்றை வந்து லேசாக்குறது இருக்கும் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் ஹஃபஃபங்கிறது. ஹஃப 100 கிலோத்துக்கு தலையில் வச்சுருக்குறோம், தூக்க முடியலைங்கிறான். ஒரு 50 கிலோத்துக்கு தலையில் வைக்கிறோம், அவனுடைய சுமையை லேசாக்கி விட்டேன். அவன் ஒரு சுமையை ஏற்கனவே சுமந்துக்கிட்டு இருந்தான், அதை நான் என்ன செஞ்சிட்டேன், லேசாக்கிட்டேன். அல்லது ஒரு தப்பு செஞ்சதுக்கு ஒரு 10 பெரம்படி 10 அடி கொடுக்கணும்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார் வாத்தியார். அப்புறம் என்ன செஞ்சார்னா 5 அடி போதுங்கிறாரு, லேசாக்கிட்டார். இப்போ 10 அடி கொடுக்க வேண்டியதை வந்து 5 அடி ஆக்கினா கம்பேர் பண்ணி வர்றதுனா லேசு கணம்ங்கிறதெல்லாம் கம்பேரிசன் தான். அது 10 கம்பேர் பண்ணால் 5 லேசு, 5 கம்பேர் பண்ணால் 1 லேசு. அப்போ அவர்களே ஹஃபஃப என்று சொன்னால் அதாவது ஒரு கணத்தை குறைக்கிறது, வரியை குறைக்கிறது, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சலுகையை கொடுக்கறது. உதாரணமாக வந்து நீங்கள் வந்து போர் செய்வதற்கு எல்லாம் ஒரு சட்டம் போட்டிருந்தான். எப்படி சட்டம் போட்டிருந்தான், 1:10 இருந்தால் போர் கடமைன்னு ஆக்கியிருந்தான். நம்ம 1, எதிரி நாட்டுக்காரன் 10. அப்போ அவன் 10 இருக்கான்னு பயப்படக்கூடாது, 1:10 இருந்தாலும் போய் சண்டை போட்டுருணும். பிறகெல்லாம் என்ன செஞ்சிட்டான், அல் ஆனா இப்போது ஹஃபஃபன் லாஹுவான்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிட்டான். ஓ அலிம அன்னஃபீக்கும் லாஃபன், உங்கள்கிட்ட பலவீனம் இருக்குது என்று தெரிந்து கொண்டான். அதனால் இனிமேல் என்ன சட்டம் என்றால், நீங்கள் 10 இருந்தால் 20 ஜெயிப்பீர்கள். இயக்கும் மின்கும் இசுரூன சாபிரூன, சகித்து கொள்ளக்கூடிய 20 இருப்பீர்களேயானால் எகலிபு மேத்தைனி, 200 வெல்வீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், 20:10 இப்போ 10 இருந்தீங்கன்னு சொன்னால் 20 வெல்வீங்க அப்படின்ட்டு மாற்றிட்டான்லாம். அந்த இடத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தைன்னா ஹஃபஃப, ஒரு சட்டத்தில் சலுகை கொடுக்குறது. இப்போ தொழுகையில் வந்து நின்று தொழுகணும்ன்ட்டு சட்டம், 7 உட்கார்ந்து தொழுகலாம்ல, ஹஃபஃப கொஞ்சம் அவனுக்கு சலுகை கொடுத்துட்றது. அப்போ ஹஃபஃப என்கிற வார்த்தை வந்து கணமாக இருக்கிறத லேசாக்கிற மெட்டீரியலுக்கும் சொல்லுவாங்க. மெட்டீரியல் பொருள் இருக்கல, ஒரு கணமான ஒரு பொருள் 100 கிலோ 50 கிலோ ஆக்குறதுங்கிறது அது மெட்டீரியல். மெட்டீரியல் இல்லாமல் சில சட்டங்கள் கடுமையானதை லேசாக்கி விடுறது, அதுக்கும் ஹஃபஃபம்பாங்க, சரியா? அப்போ ஹஃபஃப எளிதாக ஆக்கினான், யு ஹஃபிஃபு எளிதாக ஆக்குவான், லேசாக ஆக்குவான். யு ஹஃபஃபு மஜ்ஹூல், அப்போ லேசாக ஆக்கப்படும்னு அர்த்தம். லா யு ஹஃபஃபுன்னா லேசாக ஆக்கப்படாது. இந்த ஃபலா அந்த லா இங்கே இருக்கல, எனவே ஃபண்டா எனவேன்ற அர்த்தம். எனவே என்ன, எனவே ஆகிறது கூட துன்யா வாங்கிட்டான்ல, அதனால் லா யு ஹஃபஃபு லேசாக ஆக்கப்படாது. அன்ஹும் அவர்களுக்கு, அவர்கள் இந்த அண்ணு வந்து அந்த அதுக்கு அர்த்தம் கிடையாது, ஒழுங்குதா? அவர்களுக்கு லேசாக்கப்படாது. அல் அதாபு, அதாபு லேசாக்கப்படாது. அதாபில் வந்து எல்லாம் என்ன செய்வான், சிலருக்கு லேசாக்குவான், கடுமையான தண்டனை உள்ள ஆளுக்கு கூட எல்லாம் என்ன செய்வான், சில செயல்கள் காரணமாக அவங்களுக்கு சில வேதனைகளை இந்த குறைக்குவான். இவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காது. உதாரணமாக அபு தாலிபுக்கு வந்து நரகத்தில் வந்து லேசான வேதனையை தான் நல்லா கொடுப்பான்ட்டு ஹதீஸில் இருக்குது. என்ன லேசான வேதனை, அவருக்கு நெருப்பு நாள் ஒரு செருப்பை போடுவான், மூளை கொதிக்கி தான் லேசு, மற்றவங்க நெருப்பில் கிடந்து வெந்து சாவாங்க. அப்போ இவர் வந்து அப்படி இல்லை என்னட்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாட்டாலும் சப்போர்ட்டாக இருந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தகப்பனாராக இருந்து வளர்த்தார், ஆளாக்குனார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் காஃபியர்கள் வந்து கை வைக்காமல் அவர் தான் ஒரு அரணாக நின்றாருங்கிற காரணத்தினால அவருக்கு எல்லாம் லேசாக்குவான் வருதில்ல. இப்படி சில ஆட்களுக்கு லேசாக்குவான்ல, இவங்களுக்கு அது கிடையாது. ஃபலா யு ஹஃபஃபு லேசாக ஆக்கப்படாது. அன்ஹும் இவர்களை விட்டும் லேசாக்கப்படாதுன்னு நேரடி அர்த்தம், அப்படி நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம்ல, இவர்களுக்கு லேசாக்கப்படாது. லா யு ஹஃபு அன்ஹும்னா இவர்களுக்கு அவர்களுக்கு இவர்களுக்கு லேசாக்கப்படாது. என்ன லேசாக்கப்படாது, அல் அதாபு, அதாபு லேசாக்க, அதாப்புனா வேதனை, அதாப்புனா அந்த வேதனைப்படுத்துறதுல கஷ்டப்படுத்துறது தண்டனை, அந்த அதாபு வந்து என்ன செய்யாது, லேசாக்கப்படாது. இந்த அதாபுக்கு ஏன் ரஃப வந்திருக்குன்னு கேட்டால், யுஹஃபஃபுன்னு வருதில்ல மஜ்ஹூல், மஜ்ஹூலான ஃபேலுக்கு பிறகு
மஃபூலு மஃபூலை வந்து ஃபாயில் இடத்த வச்சு சொல்லுவாங்க, லுரிப ஜெயித், உன் ஜெயித் அடிக்கப்பட்டான். அப்போ ஜெயித் அடிக்கல, அடி வாங்கி தான் இருக்கிறான் மஃபூலவன். மஃபூலாக இருந்தாலும் மஜ்ஹூலான ஃபேலுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த மஃபூலை வந்து நசப்பு செஞ்சு சொல்லாமல் ரஃபர் செஞ்சு சொல்லிடுவாங்க. அப்போ யு ஹஃபு அல் அதாபு, அதாபு லேசாக்கப்படாது, அதாபை அல்லா லேசாக்க மாட்டான்னு அர்த்தம். அதாபுங்கிறது மஃபூலு தான், அல்லாத லேசாக்கிறவன். ஃபாயில் நம்ம சொல்லலை, ஃபாயில் சொல்லாததுனால மஃபூலை கொண்டாந்து ஃபாயில் இடத்துல வச்சு என்ன செய்வாங்க, ரஃபர் கொடுத்துருவாங்க. அப்போ லா யு ஹஃபு அன்ஹும், அவர்களுக்கு லேசாக ஆக்கப்படாது. அல் அதாபு, அதாபு லேசாக்கப்படாது. யு ஹஃபுங்கிற மஜ்ஹூலான ஃபேலுக்கு அதாபு என்பது நாயிபுல் ஃபாயில், நாயிபுன் அனில் ஃபாயில். சொல் வழக்கில் நாய் ஃபாயிலும்பாங்க, நாயிபு ஃபாயிலும்பாங்க. இந்த அன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால பேச்சு வழக்கில் சரியான சொல் அப்படி சொல்லக்கூடாது. நாயிபுன் அனில் ஃபாயில், ஃபாயிலுக்கு பகரமாக உள்ளதுன்னு அர்த்தம். அதாபுங்கிறது லேசாக்கப்படாது. மேலும் வலாகும் வேண்டாம், மேலும்னு அர்த்தம். வலா யுன்சரூன், வலா யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உலா யுன்சருன்னா நசரண்டா உதவி செஞ்சான், அப்போ யுன்சரு உதவி செய்வான், யுன்சரு உதவி செய்யப்படுவான், யுன்சரூன உதவி செய்யப்படுவார்கள், உதவி செய்யப்படுவார்கள். லா யுன்சரூன உதவி செய்யப்படமாட்டார்கள், உதவி செய்யப்படமாட்டார்கள். உலாகும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படமாட்டார்கள். இதில் வந்து அந்த ஹும் இல்லாமல் அந்த அர்த்தம் வந்துடும். வலா யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படமாட்டார்கள். இப்படி சொல்லாமல் என்ன செய்ய, எப்படின்னு சொல்லலாம், அந்த ஹும் என்பதை வந்து வெளிப்படுத்தியும் சொல்லலாம். வலாகும், மேலும் அவர்கள் யுன்சரூன், உதவி செய்யப்படமாட்டார்கள். அந்த ஹும்மத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா யுன்சரூனில் அந்த ஹும் இருக்காது. ஹும் வந்து சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் யுன்சரூன என்பதற்கு உள்ளே அந்த ஹும்ங்கிற லமீர் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த ஹும்மத்துக்கு முன்னாடி வெளியே கொண்டு வந்துட்டீங்க என்று சொன்னால் யுன்சரூனில் என்ன இல்லை, லமீர் கிடையாது. அப்போ ஒலாகும், மேலும் அவர்கள், லாவுக்கு கடைசி அர்த்தம் செய்வோம், மேலும் அவர்கள் யுன்சரூன், உதவி செய்யப்படமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு தண்டனையே சொல்கிறான். இவங்க வந்து துன்யாவை வித்துட்டு ஆகிரத்தை வாங்கிட்டாங்க, சாரி ஆகிரத்தை வித்துட்டு துன்யா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுனால என்ன நடக்கும்னு கேட்டால், வேதனையை கொடுப்போம்ல, சில சில ஆட்களுக்கு சலுகையாக கொஞ்சம் லேசாக ஆக்குவோம்ல, அந்த லேசாக்கிற லிஸ்ட்டில் இவங்க வரமாட்டாங்க. லேசாக ஆக்குதல் சலுகை பெறக்கூடிய லிஸ்ட்டில் இவங்க வரமாட்டாங்க. மேலும் அவர்கள் வந்து உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இதிலேருந்து நம்ம வந்து இப்போ என்ன அர்த்தத்தை விளங்கிட்டோம். இதில் இன்னொரு அடிப்படை விஷயத்தையும் விளங்கிடணும். தப்சீரை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போகணும்ல. இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், நரகத்தில் அல்லாஹ் கொடுக்குற வேதனை வந்து சிலருக்கு ஒரே விதமான குற்றத்துக்கு வந்து ஒரு தண்டனை சமமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சிலருக்கு கடுமையாக கொடுப்பான், சிலருக்கு லேசாக. இவர்களுக்கு லேசாக்கப்படாது என்று சொன்னால் லேசாக்கப்படுதல்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். வேறு சில ஆட்களுக்கு லேசாக்கப்பட போய் தானே இதை சொல்கிறான்ல. யாருக்குமே லேசாக்கப்படாதுன்னா இதை சொல்ல தேவையில்லை. இவர்களுக்கு லேசாக்கப்படாதுன்னு சொன்னால் லேசாக ஆக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க, அது சில ஆளுக்கு இருக்கிறாங்க. பொதுவாக அந்த ஒரு இதிலேருந்து பொதுவாக விளங்கக்கூடிய ஒரு கருத்து என்ன, அல்லாஹ் கொடுக்குற ஒரு தண்டனை வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு குற்றத்துக்கு ஒருத்தருக்கு கடுமையாக கொடுப்பான், ஒருத்தருக்கு லேசாக கொடுப்பான். அவனுடைய ரைட் அது அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதிலேருந்து விளங்க முடிகிறது. எதை வச்சு விளங்குகிறோம், இவர்களுக்கு லேசாக்கப்படாது என்றால் லேசாக சிலருக்கு ஆக்கப்படும், அதில் இவர்கள் வரமாட்டார்கள்னு இவங்க குழந்தைகளை சிந்திக்கும்போது அது ஒரு விஷயம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சா? மேலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதே சிறவைகள் சம்பந்தப்பட்ட விஷயந்தான், வேறு செய்தி சொல்கிறான். உலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப. ஆத்தைனாங்கிறது என்னது, அத்தைய, அத்தைய என்றால் அத்தா வந்தான். அத்தைய அலிஃபு தேயே அத்தைய என்றால் அத்தான்னு சொல்லுவோம், வந்தான். அத்தையினா என்றால் வந்தே, வந்தோம்னு அர்த்தம். அத்தையத்துனா வந்தேன்னு அர்த்தம். இந்த அத்தைய என்கிறத ஃபேலை வந்து அஃபு அலன்று நீங்கள் மாற்றினீங்கன்னு வைங்க, அத்தையேன்னு இருக்குல்ல, இந்த அத்தைய என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், நான் 15 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து சொல்ல மாற்றுவோம்ல,
அதில் அஃபாலன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்தில் இதை மாற்றுறோம். அத்தைய என்பது எப்படி மாற்றுறோம்? அஉத்தைய அஉ ரெண்டு அழிப்பு போட்டு அஉத்தைய. அஉத்தைய என்றால் வந்தாங்கிறது அர்த்தத்திலிருந்து மாறி கொடுத்தான்கிற அர்த்தமாக மாறிக்கணும். அத்தா என்றால் வந்தான், அஉத்தா என்றால் கொடுத்தான் வழங்கினான். அப்போ அந்த அஉத்தா என்பது ரெண்டு ஹம்சா சொல்ல கஷ்டமாக இருக்கிறதுனால எங்கெல்லாம் ரெண்டு ஹம்சா இப்படி வருமோ அதில் வந்து நீட்டி விட்டுருவாங்க. ஆத்தை நான் ஆத்தான்னு சொல்லிடுவாங்க. அஉத்தான்னு சொல்லாமல் அந்த ஹம்சாவையும் ஒரு அலிஃபாக ஆக்கி விட்டு ஆத்தா, அது ஆத்தைய. அப்போ ஆத்தையன்னா அஉத்தையன்னா என்னது? வந்தான், கொடுத்தான். ஆத்தை தூ கொடுத்தேன், ஆத்தைனா நாம் கொடுத்தோம். அப்போ ஆத்தைனா என்பது வந்து அஉத்தைனா என்கிற ஒரு சொல்லை என்ன செய்கிறாங்க? ஆத்தைனா என்று மாற்றுறாங்க. சரி, அப்போ உலக்க இந்த உலக்கதுன்னு வருதுல கது, இந்த வா விட்டுருங்க மேலுண்டு அது அத்துப்படைய அர்த்தம். லக்கதுன்னு வருதுல, இந்த கது என்கிற வார்த்தை வந்து பலமுறை உங்களுக்கு சொல்லியாச்சு. இது வந்து சென்ற கால வினை சொல்லுக்கு முன்னாடியும் வரும், வருங்கால வினை சொல்லுக்கு முன்னாடியும் வரும். கது லரப என்றும் வரும், கது எழுரிபு என்றும் வரும். ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தம் மாறும். சென்ற கால வினையில் வந்தால் உறுதிபட நிச்சயமாகன்ற அர்த்தம் வந்துடும். கது லரப கண்டிப்பாக அடித்தான், உறுதிபட அடித்தான் என்று அர்த்தம் அதுக்கு வந்துடும். கது எழுரிபுன்னு வருங்காலத்தில் போட்டிங்கன்னா சில நேரம் அடிப்பான். கது லரப உறுதியாக அடித்தான், கது எழுரிபும் சில வேலை அடித்தாண்டு அடிப்பாண்டு வருது. இந்த இடத்துல வந்து ஆத்தையனாங்கிறது சென்ற காலம், அஃபாலண்டாக்கி ஆத்தா ஆத்தைய ஆத்தோ ஆத்தத்த ஆத்தை தா ஆத்தத்த ஆத்தையின ஆத்தை தாத்தை துமாண்டு வந்து ஆத்தை தூ ஆத்தையினா. அப்போ நாம் கொடுத்தோம் சென்ற காலம். அப்போ கது ஆத்தையினான்னு சொன்னால் உறுதியாக கொடுத்தோம், கொடுத்தது உறுதி. இந்த லாம் இருக்குல்ல அதுக்கும் தாக்கியது, அதுவும் உறுதிப்படுத்துறது தான். ரெட்டை உறுதிப்படுத்த அதில் இருக்குது. உலக்கது ஆத்தையினான்னா உறுதியாகவே கொடுத்தோம், மூசாவுக்கு கொடுத்தோம். கொடுத்தோம் என்பதில் உள்ளக்க ஃபாயில் இருக்கிற நாம் இருக்கிறது. யாருக்கு கொடுத்தோம்? மஃபூல் தான் இப்போ தேவை. மஃபூல் என்ன? மூசாவுக்கு கொடுத்தோம். மூசாங்கிறது மஃபூல், மஃபூலுக்கு நசப்பு செய்யணும். இந்த சொல்லில் என்ன வராது? நசப்பு எதுவுமே வராது, எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ நசப்பு உள்ளக்க இருக்குது. ஜர்ரு செஞ்சாலும் மூசா தான், ரஃப செஞ்சாலும் மூசா தான், நசப்பு செஞ்சாலும் மூசா தான். அப்போ சான்று இருக்கிற வச்சு நசப்பு பண்ணக்கூடாது. இது வந்து மாறாத ஒரு அடையாளக்குறி, சாங்கிறது மாறாது. அப்போ உள்ளுக்குள்ளே தான் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்க நசப்பு தனியாக இருக்குது, மறைஞ்சிருக்கிறது. உலகத்து ஆத்தையினா நம்ம உறுதியாக கொடுத்தோம், மூசாவும் கொடுத்தோம். மூசா மஃபூல், அதில் என்ன வராது? ஏறாபு வராது. கொடுக்கறதுல ரெண்டு மஃபூல் வரும். சில நேரத்தில் உன்னோட நிப்பாட்டிக்கிறலாம், தேவைப்பட்டால் என்ன செய்வோம், ரெண்டு கூட சொல்லுவோம். என்னடா ஒரு ஆளுக்கு கொடுப்போம், ஒரு பொருளை கொடுப்போம்ல. இப்ராஹிமுக்கு பேனாவை கொடுத்தோம் என்றால் இப்ராஹிமும் மஃபூல் தான், பேனாங்கிறது உன் மஃபூல் தான். யாரை கொடுக்குறோமோ அது மஃபூல் அவ்வல், ஃபஸ்ட்டு மஃபூல். என்னத்தை கொடுக்குறோமோ அது மஃபூல சாணி, செகண்ட் மஃபூல். அப்போ ஆத்தைனாங்கிறது கொடுத்தோம்னு வந்துட்டதுனால இதுக்கு ரெண்டு மஃபூல் சொல்லப்படும். சொல்லாமல் இருக்கலாம், ஆயில் தான் கம்பல்சரி. மஃபூல் வந்து தேவைப்பட்டால் சொல்லுவாங்க, தேவைப்படாட்டி சொல்லாமல் விட்டுருவாங்க. இது தேவைப்பட்டு சொல்கிறான்ல, உலகத ஆத்தையினா நம்ம கொடுத்தோம், மூசா முதல் மஃபூல், வேறாக வெளிப்படாது. என்னத்தை கொடுத்தோம்? அல் கிதாப, புத்தகத்தை கொடுத்தோம், வேதம், வேதத்தை கொடுத்தோம். ரெண்டாவது மஃபூல் அதான் கிதாபுன்ற நசம் செஞ்சு வந்திருக்கு. உலகத ஆத்தையினா மூசல் கிதாப, மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். அதுக்கடுத்தது ஒக்கஃபைனா மின் பாதிகி பிற ருசுலி. இப்போ மூசாவை எல்லாம் அனுப்பிட்டான்ல வேதத்தை கொடுத்துட்டு, மூசாவுக்கு அடுத்து என்ன செய்கிறான்னா ஒக்கஃபைனா தொடர செய்தோம். கஃபான என்னது? தொடர செய்தோம். கஃபைய அப்போ கஃபா, கஃபா கஃபையா கஃபோ கஃபத்து கஃபத்தா கஃபைன கஃபைத்த கஃபைத்துமா கஃபைத்து கஃபைனான்னு வந்துடும். ஓ கஃபைனான்னா தொடர செய்தோம். மின் பாதிகி அவருக்கு பின்னால், பிர் ருசுலி
பல தூதர்களை தொடர செஞ்சோம். மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம், அதோட நிப்பாட்டிக்கிறல. பல தூதர்கள் அதுக்கு பிந்தி தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருந்தோம். ஒருத்தனை இவங்க மதிக்கலன்னு அதெல்லாம் சொல்ல வர்ற அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து மூசாவுக்கு வேதத்தை கொடுத்து நிப்பாட்டியிருந்தால் கூட வழிகட்டு போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மூசாவோட அதில் நிப்பாட்டலை, மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அவர் மூத்தா போன பிறகு ஒக்கஃபை நான் தொடர செய்தோம், மின்பாதிகி அவருக்கு பின்னால் பிர் ருசுலி தூதர்களை தொடர செய்தோம். ருசுல் என்கிற வார்த்தை ரசூல் என்பதற்கு ஜம்மு, ஒருமையில் எழுத்து கூட இருக்குது, ஜம்முல வந்து எழுத்து கம்மியாக இருக்குது, இப்படியும் வந்துடும். ரசூலுன் அது வந்து தூதர் ஒருமை, அது ஜம்மா சொல்வதாக இருந்தால் ருசுலுன். இப்போ கித்தாபுன் இருக்குது, அதுக்கு ஜம்மு சொல்வதாக இருந்தால் குத்துபுன். கித்தாபு என்றால் ஒரு புத்தகம், குத்துபுன் என்றால் பல புத்தகங்கள். ரசூலுன் ஒரு தூதர், ருசுலுன் பல தூதர்கள். அப்போ பிர் ருசுலி, இந்த பி வந்து கஃபாங்கிற ஒரு ஃபேல் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யும், பே வரும் மஃபுல்ல. அது தூதர் பே இல்லாமல் சொன்னால் கஃபைனா ருசுல, தூதர்களை தொடர செய்தோம், அது மஃபுல் தான். அந்த கஃபாவுடைய மஃபுல்ல வந்து பேயை சேர்த்துடுறாங்க, அதனால அது ஜர்ரில் வந்துருச்சு. இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் சேரலாம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.